ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ஸ் தமிழுக்கும் உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையின் எஃப்சியோடைய கோச் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டார் அண்ட் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினமும் வந்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். 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 ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ஸ் தமிழுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ சென்னை எஃப்சியோட கோச் யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ கோச் யாருன்னா தாமஸ் பிராடோவிச். ஸோ கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு இவர் ஜெர்மனியில் சேர்ந்த ஒரு கோச் அண்ட் ஜெர்மனிக்கெலாம் ஆடியிருக்காரு. அண்ட் இவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் தான். அண்ட் இப்போ எல்லா சென்னை எஃப்சி ஃபேன்ஸ், ஏன் எல்லா ஐஎஸ்எல் ஃபேன்ஸும் கேட்குற ஒரே க்வெஸ்சன் என்னதுன்னா, இவர் அட்டாக்கிங் கோச்சான்னு கேட்குறாங்க. எஸ் இவர் வந்து ஒரு அட்டாக்கிங் கோச் தான். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா நிறைய டீமுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நிறையவே வச்சிருக்காரு. அண்ட் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்க, என்னதுன்னா ப்ரோ அப்போ வில்லியம் கேர்வருக்கு என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ட்டு. அவர் வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு போயிட்டடா, நம்மளுக்கு 19 ஸ்டாப்பேஜ் டைம் சொல்லிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோச்சை தான் சைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் வில்லியம் கேர்வரை சைன் பண்ணியிருந்தால் அவர் எந்தளவுக்கு இதுவாக இருந்திருப்பான்னு தெரில. அவருடைய ஸ்டாட்ஸும் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இவரோட ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற பார்க்குறப்ப எல்லா டீம்லேயும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இவரும் சென்னை எஃப்சிக்கு நல்லா தான் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ சில ஐஎஸ்எல் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். என்னதுன்னா ஜித்தின் எம்எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை எஃப்சிக்கு வராத மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சிக்கு போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஏடிகே மோகன் பகன் பார்த்தீங்கன்னா சுபத்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா லிவர்பூல் இப்போ டார்வின் நூனஸை சைன் பண்ணியிருக்காங்க. அதே பக்கம் மான்செஸ்டர் சிட்டி பார்த்தீங்கன்னா ஹாலண்டை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போது இந்த வருஷம் ப்ரீமியர் லீக் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அண்ட் யுவென்டஸ் பிளேயரான செல்லினி பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்எஸ் லீக்கில் போயிட்டு ஆட போகிறதா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம சேனலுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ஸ் தமிழுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை மறக்காமல் ஃபாலோ பண்ணி பிரேக்கிங் நியூஸ்லலாம் அதை பாருங்கள். அண்ட் அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது மூலிங் ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ஸ் தமிழ். பை காய்ஸ்.